call me a god. You call me a god. Israel ko Hamas ko yadala nadakka kudiye por. 60 நாட்களை கடந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர்ல ஏற்கனவே முதல் பாதியில ஹமாஸ் ஜெயிச்சிட்டாங்க. இரண்டாவது பாதி தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் ஒரு முறை இஸ்ரேலுக்கான தோல்வியும் அமெரிக்காவும் கை கழுவி விட்ட நிகழ்வும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் இராணுவம் காசா வரைக்கும் வந்துட்டோம், வந்தது வந்துட்டோம். பொம்மை கடை, காசாவில் இருக்கக்கூடிய மக்களில் இடிபாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பாத்திர பண்டம், இதெல்லாம் திருடி பிழைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் இராணுவத்தினுடைய உடைக்கும் அவங்க திருடக்கூடிய பொருட்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. நம்ம ஊரில் இந்த ராப்பிச்சக்காரங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வருவாங்க. அந்த ராப்பிச்சக்காரங்க அவங்களுடைய உடையும் சரி தோரணமும் சரி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஊர் பிச்சைக்காரங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக பிச்சை எடுக்கிறவங்க. ஆனால் இஸ்ரேல் இராணுவம் வந்து போர் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த இந்த ஐடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறது மொசாட் அப்படிங்கிற அந்த படைப்பிரிவு. இவங்கெல்லாம் உலகத்தையே நாங்கள் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய பொம்மை கடையில் இருக்கக்கூடிய பொம்மையெல்லாம் திருடியிருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இவங்கெல்லாம் எப்படி உலகத்தில் அறிவு ஜீவிகள், தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் சைவம் சாப்பிட்றதையே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு தெரிவாங்கல்ல, அந்த மாதிரியான முட்டா பயல்களோடு தான் இந்த இஸ்ரேல் இராணுவத்தை கம்பேர் பண்ணி பேச வேண்டிய சூழல் இருக்குது. நீ தனித்தன்மையாக இருக்கிறது பொம்மை திருடுறதில் மட்டும்தான் வித்தியாசமான ஒரு சனம் இருக்கு அப்படிங்கிறது தான் ட்விட்டரில் வெளியாகக்கூடிய வீடியோக்கள் மூலிமா பார்க்க வேண்டியது இருக்கு. சின்ன பிள்ளைங்க விளையாடுற பொம்மையை திருடிக்கிட்டு இருக்கக்கூடிய அற்ப புத்தியுடைய மனிதர்கள் தான் இஸ்ரேல் இராணுவத்தினர்னு இந்த வீடியோக்கள் மூலிமா தெல்ல தெளிவாக தெரியுது. வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடி பொழைக்கக்கூடிய உனக்கு உலகத்தில் இருக்கிறதுக்கு எதுக்கு அங்கீகாரம் கொடுத்துரு ஒரு நாடெல்லாம் வச்சுருக்காங்க. இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டையே அங்கீகாரத்தை மறுபடியும் ஐநா திரும்ப வாங்கிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிற நபர் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கார். காசா, இந்த காசா அப்படிங்கிற பகுதியில் இஸ்ரேல் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி பண்ணி அதில் தோற்று போச்சு. அவங்களால் எங்களுடைய பொதுமக்களை மட்டும்தான் தாக்க முடிஞ்சதே தவிர அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா இப்போ பாலஸ்தீன அத்தாரிட்டி இருக்காங்கல்ல அவங்கள விட ஹமாஸ் எங்களை ஆட்சி செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு 28% இருந்து ஹமாஸுக்கு ஆதரவாக 48% அவங்களுடைய வாக்கு வங்கிங்கிறது அதிகரிச்சிருக்கு. டூ ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்டில் மீண்டும் ஒரு முறை இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த இரு நாடுகளுக்கு இடையில பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கும்போது ஹமாஸ் நிரந்தர ஆட்சியாளர்களாக, எப்படி ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் நிரந்தர ஆட்சியாளர்களாக உருவாயிருக்காங்களோ அதே மாதிரியான சூழ்நிலை காசாவிலையும் நிலவும். ஒட்டுமொத்த பாலஸ்தீன் ரிவர் டு சி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஹமாஸ் தலைவர்களாக ஆட்சியாளர்களாக வந்து உட்காரும் போது இருக்குங்கிறது தான் இந்த இஸ்மாயில் ஹனியேவினுடைய ஒட்டுமொத்த உரையினுடைய சுருக்கம். அது மட்டும் கிடையாது, ஓஸ்லோ ஒப்பந்தத்தை நாங்கள் மதிக்கிறோம், டூ ஸ்டேட் சொல்யூஷனை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், யாசர் அராபத்தினுடைய முயற்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம், வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் 60% ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்பட வேண்டும்ங்கிற உள்ளிட்ட கோரிக்கைகள் எல்லாமே முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து முடிச்சு வைக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நபர்கள் உலகத்தில் யார் இருக்காங்கிறது தான் தெரியல. ஸோ போரின் மூலியமாக இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக தோத்துட்டு ஓடப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஹமாஸுனுடைய இப்போதைக்கு எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோட கடைசியில் பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஜெனின் நகரில் மீண்டும் ஒரு முறை தாக்குதல் அப்படிங்கிற ஒரு செய்தி, தொடர்ந்து ஜபாலியா அகதிகள் முகாம்கள் எல்லாத்துலேயுமே தொடர் தாக்குதல் அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து அந்த பக்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்னென்னா ஹிஸ்புல்லா சைட்லேருந்து அட்டாக் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இஸ்புல்லாவினுடைய நிஸ்ருல்லா அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது 3 நாட்களாக தொடர்ச்சியான அட்டாக்காக அந்த லெபனான் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய
அந்த செய்திகள் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. இஸ்ரேல் இராணுவத்தால் நகலவும் முடியல, வெளியில் போகவும் முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த லெபனான்லேருந்து வரக்கூடிய அட்டாக்கை சமாளிக்க முடியாமல் புறமுதுகிட்டு இஸ்ரேல் இராணுவத்தினர் ஓடிக்கிட்டு இருக்காங்கிற செய்திகளும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்னென்னா, இஸ்ரேல் நாங்கள் வந்து அயன் டோம் வச்சுருக்கோம், அயன் ஸ்டிங் வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹமாஸினுடைய தாக்குதலில் இப்போது இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே ஹமாஸ் ஏவிய ஏவுகணை ஒன்று உள்ளே வந்து விழுந்த காட்சிகளையும் வெளியிடப்பட்டிருக்கு. இதுவும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து விழுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன தான் நீங்கள் வந்து பங்கர் அமைச்சு உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் பதுங்கு குடிகள் அமைச்சு வாழ்ந்தாலுமே இங்கே ஒரு அடி உழுகுது அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சேவைத்துறையில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் பார்க்குறவங்க முதற்கொண்டு எல்லாருமே வேலை செய்கிறத விட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே போய் முடங்கி கிடக்கிறாங்க. ஸோ அங்கே வேலை செய்யவே ஆள் இல்லை. ஸோ டோட்டலாக வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. வணிகம், விவசாயம் உள்ளிட்ட எல்லாத்துலேயுமே இஸ்ரேல் தோற்று போய் அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டுமல்ல, அவங்களுடைய கூட்டு நடவடிக்கையின் காரணமாக உலகத்தில் பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது, அதையும் புறக்கணிக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்ல, பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் மூலிமா இஸ்ரேலிய பொருட்கள் எல்லாமே புறக்கணிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி. ஒரு புறம் என்னென்னா, ஹவுதியினுடைய பழங்குடிகளாக இருக்கக்கூடிய அவங்க தொடர்ந்து கப்பலையும் வந்து முடக்கிட்டு உலகத்தில் எந்த நாட்டு கப்பலுமே இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேலுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் ஆப்பு தாண்டா அப்படிங்கிறத ரொம்ப அட்டகாசமாக நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவே சத்தமே இல்லாமல் ஹவுதிக்கிட்ட அடிபணிஞ்சு போயிருச்சுங்கிறது தான் சொல்ல வேண்டிய கிடைக்கக்கூடிய தகவலாகவும் இருக்குது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சல்லிவன் நேரடியாக இஸ்ரேலுக்கு போய், எப்பா தம்பி நீ என்னப்பா சும்மாவே இருக்க மாட்டியா, கண்மூடித்தனமான தாக்குதலாக நடத்திக்கிட்டு இருக்க, முதல்ல உனக்கு சுட தெரியுமா இல்லையா அப்படிங்கிற கதையாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நீ வந்து என்ன செய்கிறேங்கிறது உனக்கும் புரியல, அடுத்தவனுக்கும் புரியல, நீ ஒரு மனநோயாளிங்கிறது தெரிஞ்சு போச்சு. யார், இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாகுவை பார்த்து அவருடைய அலுவலகத்தில் வேலை பார்த்த நபர் ஒரு 9 ஆண்டுக்கு முன்னாடி தூக்கு போட்டு இறந்து போடுறார் இல்லையா, அவரை சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டே இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு வந்து மாத்திரை போட்டு அதிகமாக மனநோயாளிகளாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்ச காட்சிகள்லாம் ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்மளுடைய இதிலேயே போட்டிருக்கோம். அது எல்லாமே ப்ரூஃபாக அவருடைய அந்த நபருடைய டைரியிலிருந்து எடுத்த விஷயங்களை எல்லாம் நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம். ஸோ இப்படி வந்து, ஏப்பா நீ இப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் நாங்கள் உன்னை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலாம்ல அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற மாதிரி சல்லிவன் முன்வைக்கக்கூடிய விஷயங்களை நெதன்யாகு தலையாட்டி பொம்மை மாதிரி ஆமாம் ஆமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரே தவிர, பட் அவரால் செய்ய முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நோயாளிகிட்ட சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் புரிய வைக்க முடியுமா, அதுவும் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது. ஸோ இந்த டஃப்பான ஒரு ஜாப்பை வந்து சல்லிவன் எடுத்திருக்காரு, அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ ஐரோப்பியாவிலையும் வலுக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஐஸ்லாந்து நாட்டில் யூரோவிஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, அதாவது மியூசிக் ஃபெஸ்டிவல், அது வந்து ரைட்டர்ஸ் எல்லாருமே எனக்கு கலந்துக்கிறாங்க, அவங்களும் வந்து இஸ்ரேல் வந்து பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தியிருக்காங்க. அந்த இஸ்ரேல் நாட்டுக்காரங்க எவனுமே வரக்கூடாதீங்க அப்படிங்கிற வார்த்தைகளை மையப்படுத்தியிருக்காங்க. இப்படி யூரோப்பியன் யூனியன்லையும் தொடர்ந்து வந்து இஸ்ரேல் நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, அதனுடைய ஆட்சியாளர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய குடிமகன்களையும் மற்ற நாடுகளில் அங்கீகரிக்க மறுக்கக்கூடிய நிகழ்வுகளும் இப்போ அரங்கேறிக்கிட்டு இருக்கு. 5000 இஸ்ரேல் வீரர்கள் தொடர்ச்சியாக பலியாயிருக்காங்க ஹமாஸ் நடத்திய தாக்குதலில். ஆனால் வெறும் 400-500 பேர் தான் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்கன்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சொன்னது, அவர் சரியாக கணக்கும் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு. இப்போ படித்ததா ஒழுங்காக படித்து என்ன படிச்சிருக்க, 1ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு போகலையே அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு தான் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுனுடைய அந்த படிப்பு விஷயத்தை பார்க்கும்போதும் அப்படி தான் தெரியுது. நம்பர் கூட ஒழுங்காக என்ன தெரில, எவ்வளோ பேர் இராணுவ வீரர் செத்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பேருன்னு என்ன வேணாமா, அந்த 1-2 கணக்கு கூட தெரியாத அளவுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் இருந்துக்கிட்டு, நாங்கள் தான் உலகத்தினோட சிறந்த அறிவாளின், உலகத்தினுடைய சிறந்த முட்டாளாக இருக்கிறதுக்கு கூட உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லைங்கிறது தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலிமா மக்களுக்கு புரிய வருது. 3 நாளில் 79 இஸ்ரேலிய வாகனங்கள் தகர்த்து எரிஞ்சிருக்கு ஹமாஸ், அதுவும் அவங்களுடைய இராணுவ டேங்குகள் மீது நடத்தக்கூடிய அட்டாக், அதுவும் தெளிவான அட்டாக், ட்ரையாங்கிள்லாம் போட்டு கரெக்டாக இந்த இடத்த தான் நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோங்கிறத சொல்லி அதை வீடியோவாக எடுத்து வெளியிடக்கூடிய நிகழ்வுகள் ஹமாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்பு போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க, ரோட்டில் நடந்து போகிற பசங்க, அவங்க கையில் ஆயுதமே இருக்காது, ஆனால் அந்த இடத்துல வந்து துப்பாக்கி வச்சு சுட்டு நான் பெரிய
பெரிய வீரர் அப்படின்னு காட்டுறது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிலாம் வந்து சொல்கிறதுனே தெரியல, இருக்கிற எல்லா டேஷுக்குரிய வார்த்தைகளையும் இஸ்ரேலுக்கு வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது சால பொருத்தமாக இருக்கும். இன்னொரு புறம் என்னென்னா, ஒசாமா ஹம்டான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் வந்து இதுதான், என்னென்னா காசாவினுடைய சதுப்பு நிலத்தில் இஸ்ரேலுக்கான கல்லறை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இஸ்ரேல் இராணுவத்தினர் ஒட்டுமொத்தமாக காசாவிலேயே புதையிறதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்களுடைய சுரங்கத்தினுடைய இருப்பை தேடி வந்த அவர்கள் எங்களுடைய சுரங்கத்துக்குள்ளேயே மடிகிறதுக்கான நிகழ்வுகள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒசமாகம்டன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அவர் தான் வந்து செய்தி தொடர்பாளர், அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயம். இன்னொரு புறம் என்னென்னா, உஸ்மான் குவாஜா அப்படிங்கிற அந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பேட் எடுத்து அவர் சுத்தினாருன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹெய்டன் மாதிரி நல்லா சிறப்பான ஆடக்கூடிய ஒரு நபர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆல் லைவ்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற வார்த்தைகளை தன்னுடைய கால் பாதங்களில் போடக்கூடிய ஷூக்களில் அவர் எழுதியிருக்கார். அதாவது என்னென்னா, ஹியூமானிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது, இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு உரிமை உண்டு அப்படிங்கிற அழகான வார்த்தையை எழுதியிருக்காரு. இதற்கு மட்டும் கிடையாது, அவருடைய விளையாண்ட பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் விளையாண்ட ஒரு போட்டியில் கூட கருப்பு பேட்ச் அணிஞ்சு, அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான தனது குரலை அவர் பதிவு செஞ்சுருக்காரு. இதுக்கு ஐசிசியினுடைய விதிகள் ஒத்துழைக்குதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி மனிதநேயமிக்க மனிதராக அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகளை ஆதரிப்பதாகவும் ஆஸ்திரேலியாவினுடைய கேப்டன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ஆஸ்திரேலியாவோட விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த லேடி ஒருத்தவங்க, அவங்களும் வந்து இந்த உஸ்மான் குவாஜாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நல்லது செய்யக்கூடிய மனிதர்களை உலகம் இன்னைக்கு ஏற்றுக்க தொடங்கிருச்சு. அந்த அடிப்படையில் உஸ்மான் குவாஜாவுக்கு பிரசாத் சிக்னேஜரின் சார்பாக வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, போர்க்களத்தில் இஸ்ரேல் வந்து தோல்வி அடைந்தது அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அபு ஒபைடார் வந்து விட்டார் இஸ்ரேலுடைய கதாநாயகன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அபு ஒபைடா அவருடைய தகவலுக்காக காத்து கிடக்கிறாங்க, அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ஸ்டார் அது மட்டும் இல்லை, கமலஹாசன், ரஜினி, இவருங்க அஜித், விஜய் உள்ளிட்ட படங்கள்லாம் நம்ம ஊரில் எப்போ ரிலீஸ் ஆகும்னு காத்து கிடக்கிறாங்களோ அதே மாதிரி அபு ஒபைடாவினுடைய வீடியோவுக்காக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களும் காத்து கிடக்கிறாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் 180 இஸ்ரேலிய வாகனங்கள் வந்து தகர்த்தெறியப்பட்டிருக்கு லாஸ்ட் 48 hours. இப்படி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து அட்டாக் வந்து நடத்த முடியாமல் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹமாஸ் வந்து இஸ்ரேலிய வாகனங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணி வித்தின் அவரில் ஒரு வாகனம் அப்படிங்கிற கணக்கு அடிப்படையில் தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ட் டைமாக வந்து பார்க்கக்கூடிய வேலை இல்லை போர், ஃபுல் டைமாக இறங்கி அட்டாக் பண்ணிகிட்ருக்கு ஹமாஸ். தன்னுடைய சொந்த தாய் நிலத்தில் அவங்க நடத்தக்கூடிய அட்டாக்கை வந்து தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பில்டிங்குள்ளே போகிறாங்க அப்படின்னா பில்டிங்குள்ளே போகிற இஸ்ரேல் இராணுவத்தில் திரும்பி உயிரோடு வர்றதில்லை. சரி இறந்துமா அவங்களுடைய உடம்பையாவது எடுத்துகிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள மறுபடியும் ஒரு குரூப் உள்ளே போகிறாங்க. அவங்க போகும்போதும் அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் உடஞ்சி விழுந்து விபத்துக்குள்ளாயிருது. இது தொடர்பான வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், ஹமாஸினுடைய போர் முறை கட்டடங்களுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. எங்களுடைய வீட்டுக்குள்ளே நீ நுழைஞ்ச அப்படின்னா உனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் ஹமாஸ் விடுக்கக்கூடிய சவாலாக பார்க்க முடியுது. இப்படி வந்து இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னடா இவங்க சோறு தண்ணி இல்லாமல் இவங்களை பட்டினி போட்டால் ஹமாஸ் இறங்கி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, காசாவில் மழை தண்ணி வெள்ளம்னு சொல்லி வந்தால் கூட மக்கள் வந்து தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க, ஹமாஸுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இது என்ன மாதிரியான போர் முறை அப்படிங்கிறதே புரியலையே அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே திகச்சு போய் நிற்கிது. ஆயுதங்கள் நம்ம கொடுக்கலாம், ஆனால் மக்களுடைய மனசில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? அது எல்லாருமே உண்மையின் பக்கம்லாம் நிற்கிறாங்க. இப்போது ஹமாஸ் வெயிட் பண்ணி உலக நாடுகள் எல்லாத்தையுமே தனக்கு ஆதரவான மனநிலையை கொண்டு வந்துருச்சு. ஐக்கிய நாடுகள் சபையிலையும் 153 நாடுகள் வந்து ஹமாஸுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் நிற்கிது. அப்படி இருக்கும்போது வெறுமனை 8 நாடுகளை மட்டும் வச்சுக்கிட்டு அமெரிக்காவினுடைய தலைமையில் எப்படி இயங்க முடியும் அப்படின்னு தெரியாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் எனது நண்பர் நெதன்யாவும் அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் எனக்கு நல்ல நண்பர் தான், ஆனால் அவர் மனம் மாற வேண்டும். ஒரு மனநோயாளி எப்படி மனம் மாற முடியும்? அவருடைய மனம் கல்லாகிவிட்டது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் ஒரு நோயாளிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே தவிர அவருடைய மனதை மாற்றுவதற்கு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் மருத்துவராக மாற வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்கான்னு கேட்டால், இனிமேல் அவர் படித்து எப்போ அந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. வாழ்க ஜனநாயகம். அமெரிக்கா இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில்
ஊர் ஊராக போய் பிளிங்கன் வந்து நேரடியாக போய் ஆதரவெலாம் திரட்டினா கூட அரபு நாடுகள் இப்போது தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேற்கத்திய நாடுகளை அரபு உலகம் ஒரே குடையின் கீழ் ஒன்று சேர்ந்திருக்கிறது. ஷியா சன்னி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து விளாண்டவங்க எல்லாமே இப்போது ஷியாவும் சன்னி மட்டும் கிடையாது, நாங்கள் எல்லாமே இஸ்லாமியர்கள்னு ஒன்று கூடி உலக மக்களுடைய அமைதிக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை மையப்படுத்தி அவங்க முன்வைக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறிவிட்டது. மனித நேயத்திற்காக போராடக்கூடிய பாலஸ்தீன மக்களையும் ஹமாஸையும் போராளியாக மக்கள் அங்கீகரிக்க தொடங்கிவிட்டார்கள். இனி அவர்களுக்கே வெற்றி அப்படிங்கிறது தான் உலகம் அடுத்த வரலாறாக இந்த புத்தகத்தில் ஒன்று எழுதணும்னா இப்படித்தான் எழுத போகிறாங்க. அதில் பிரசாத் சிக்னேச்சருடைய பங்கும் இருக்குது அப்படிங்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். You call me a